யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயப்படுவேன். அண்டு இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ளே. பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது, பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்திங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். என்னை கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. இன்னைக்கு கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம், கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும், என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையாக மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன், அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். சார், யானை மேலே ஏறுற அனுபவம் உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது 3வது நாள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது ஒரு குழந்தை மாதிரி இருந்தது சார். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது அதுக்கு ஒரு டெக்னிக் வேறு இருந்தது, அந்த டெக்னிக்லாம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க அந்த யானை பாகன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா யானையிலேருந்து இறங்குறதே கிடையாது. நான் டீ காஃபி அதுக்கு அங்கேயே மேலே உட்காந்து குடிச்சிருது, சாப்பாடு அங்கேயே சாப்பிட்றது, பிரேக்னா அங்கேயே தூங்கிடுது, அந்த அளவுக்கு பழக்கமாயிடுச்சு. அவ்வளோ பாசமாக இருந்தது. ஸோ யானை மேலே கூட ஐ மீன் ஏறி உட்காந்துடலாம், பட் வாழ்க்கையில் மேலே போகும்போது தான் சார் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கீழே இறக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அல்வா இல்லை, லட்டு தானே சார் நிறைய கொடுத்தோம், வெல்லம் 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 நிறைய கொடுத்தோம் சார், நிறைய வெல்லம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டை வரும். ஸோ நாங்களாம் சொல்லுவோம் சார் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. சார் சொல்லுவார் அது ஒரு சின்ன பூந்தி மாதிரி பார்த்துக்கு, நமக்கு தான் அது பெருசாக தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா எப்போவுமே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா மிருகங்களோட பழகணும்னா ஃபஸ்ட்டு அதோட பசியோட அட்டாச் ஆகிடணுங்கிறது தான் நான் நினைப்பேன். ஸோ நான் போன உடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கு நிறைய சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்த உடனே அது தும்பிக்கு தூக்க ஆரம்பிச்சிச்சு ஊட்டணுங்கிறது டெய்லி. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பழகிருச்சு. அண்ட் டெய்லி காலையெல்லாம் குளிப்பாட்டுவோம் யானையை. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அதை வந்து குளிப்பாட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான்லாம் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுவேன். ஸோ பிரபு சார் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டடி பண்ணி வச்சுருக்காரு காடுகள்லையும் சரி யானைகள்லையும் சரி. யானை ஏன் காட்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ஸோ ராணா சார் சொன்ன மாதிரி எங்களால் வந்து ஈஸியாக அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது, பிகாஸ் அவர் அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை எப்படி இந்த படம் மூலமாக மாறிச்சோ உண்மையாகவே என்னோடய வாழ்க்கையும் மாறிச்சு. நானும் வந்து நிறைய விஷயங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். பிரபு சாரோட உட்காந்து சீன் இல்லாத டைமில் உட்காந்து பேசுகிற விஷயங்கள், லஞ்ச் டைமில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற விஷயங்கள், ஒரு 3 லாங்குவேஜ் க்ரூ, இது எல்லாமே வந்து ஒரு வேற ஒரு அனுபவம் கொடுத்தது, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வாழ்க்கையில் நம்மளால் இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய சாதிக்க முடியுங்கிறது பிரபு சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சலாம் சார், இந்தியாவில் வந்து யானையை வந்து தெய்வமாக மதிப்பாங்க. ஆனால் வந்து சமீப காலமாக வந்து யானைகளுக்கு வந்து நிறைய அடிக்கிறது, டயரை தூக்கி தீ வச்சு இது பண்ணுறது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹையஸ்ட்டாக என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி இது பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நான் நிறைய பேசினேன், பேசியிருக்கேன். அதுதான் சார், நமக்கு வந்து யானைகள்னா சின்னதுலேருந்து ஏதோ ஒரு அது ஒரு அனிமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அதாவது வேர்ல்டுலேயே வந்து ஆப்ரிக்கா செகண்ட் லார்ஜஸ்ட்டு அனிமல் இது எலிஃபண்ட் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா தான். ஆனால் அது இந்த 5 வருடங்களாக அதிக அளவில் கம்மியாயிட்டே வருது. நான் சொல்கிறது 1 வருஷத்துக்கு 1000 யானைக்கு மேலே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு அது ஒரு ஒரு பழத்தில் வந்து வெடி வச்சு கொடுத்து ஒரு யானை இறந்து போகுது, ஒரு யானை மேலே டயரை தூக்கி போட்டு கொள்கிறாங்க. இது தெரியாமல் எத்தனையோ யானைகள் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சஸில் வந்து இந்தியாவில் அடிபடுது. எத்தனையோ யானைகள் இப்போ அந்த நான் சொன்ன அந்த செவுறு கட்டினப்போ அதை போய் முட்டி முட்டி அந்த செவரை உடைக்க ட்ரை பண்ணப்போ பிரெயின் ஹேமரேஜிலே கிட்டத்தட்ட 40-50 யானைகள் இறந்துருக்குன்னு அப்போ ஆர்என்டி பண்ணப்போ எனக்கு ரிசர்ச்சில் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அன்அக்கௌண்டபிள், இதெல்லாம் அக்கௌண்ட்லேயே வரல. என்னன்னா இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அந்த தனிமனித ஒரு பாசம் வரணும். ஏன்னா எலிஃபண்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி காடுகளுடைய க்ரோத்து வந்து நம்ம இதில் வந்து ஒரு 50% கட் ஆகிடும். ஸோ இப்போ அது நம்ம என்னவோ விளையாட்டாக ஒரு யானை நினச்சிட்ருக்கோம், அந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வரோம். சாரி, அது ஒரு பீரியடில் என்ன ஆக போகுதுன்னா நம்மளுடைய அந்த சைக்கிள் அது எப்படி யானைகள் போய் காடுகளை வளர்க்குது, காடுகள் உருவாகிறதுனால மழை மேகங்கள், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் நிலத்தடி நீர், ஆறுகள், நிலத்தடி நீர், இந்த சைக்கிள் எல்லாமே
டோட்டலாக வந்து எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வரோம். இதுதான் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேண்டமிக், இந்த கொள்ளை நோய்கள்லாம் வரதுக்கு காரணமாகிடுது. ஸோ இது இது ரொம்ப முக்கியம். இது கேள்விப்படுறப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த படம் வந்து அதை ஆணித்தரமாக ரொம்ப அழுத்தமாக, யானைகள் மேலே நம்ம எவ்வளோ வந்து நேசம் வைக்கணும், பாசம் வைக்கணும், அதுங்களுக்காக தனி மனிதனாக போராடுறது தான் இந்த காடன் கேரக்டர். ஒருத்தன் கடைசி வரைக்கும் போராடுவான், அதுங்களுக்கு வாய் இருந்தால் பேசும்ல, யார் அதை பேச போகிறா? இந்த கிளைமேக்ஸில் கூட இந்த கேரக்டர் அதை தான் சொல்லுவோம். அன்னைக்கு பார்த்தப்ப கூட எனக்கு கண் கலங்குது, இதுக்கப்புறமும் இது யானைகளோட பிரச்சனைன்னு எல்லாம் கடந்து போகிறதுனா போயிடுங்கயா அப்படின்ட்டு போயிடுவார். அதுதான் உண்மை. இன்றைக்கி எல்லாருமே வந்து இது யாரோட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். யானைகள் வனங்கள் இது நம்ம சரியாக பாதுகாக்கலனா நாளைக்கு நம்ம இங்கே சாப்பாட்டில் கை வைக்க முடியாது, அப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். நம்ம